Hi, hello friends. Welcome back to your favorite channel, Passionate Gardener Sathya. And in this video, we will talk about the rose because in the plant portorico, நம்ம நர்சரியில பாப்போம் ரொம்ப அழகா இருக்கும் and வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து ரோஜாக்கள் நல்ல பெருசாவே பூக்கும் and அடுத்த பூக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய சைஸ்ல இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதனால நடக்குது அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க So next pathinga appadina pot oda size vandu rombave important because vandu chinna size plant ku vandu romba periya pot vekkakudadu adhe mari romba periya plant ku vandu chinna size pot irukkakudadu actually idu vandu or medium sized 8 inch pot da idu vandu matka pot adachum man paanai nu solluvom illaya adhe so idhula vandu roja chedi vachom appadina epovume or moisture vandu kuduthite irukum idhu epovume nama thanni uthum bodhu vandu observe panikkom clay pot observe பண்ணிட்டு plant க்கு வந்து ஒரு moisture sense வந்து கொடுத்துட்டே இருக்கறதால plant வந்து ரொம்பவே ஹெல்தியா வளரும் சோ இது வந்து பெரிய சைஸ் பாட் தான் இது வந்து ஒரு 50 rupees plant தாங்க உங்களுக்கே தெரியும் 50 rupees 30 rupees rose plant னா என்ன சைஸ்ல இருக்கும் சோ அதுக்கு இதுதான் வந்து கரெகட்டான சைஸ் பாட் இதுவே வந்து ஓவர் சைஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த ரெண்டு plant மே வந்து இதல இப்படி வச்சிருவேன் சோ வந்து கரெகட்டா இருக்கும் இது வந்து பெரிய சைஸ் பாட் பட் இந்த ரெண்டு plant வச்சோம்னா இது வந்து மீடியமான ஒரு size range la correct ah fix aayidum so next vandu idukana potting mix adacha mann kalave eppadi patta mann vandu idukku rombave helpful ah irukum valaradhukku abindrathu paakalam vaanga so vandu mann kalave porutha varaikku nam vandu 1:1:1 abindra ratio la nam add pannuvom first pathinga nammoda garden soil adacha nammoda native soil namma oorla kadaikka kudiya namma garden soil vandu oru pangu eduthukrom நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாட்டு சாண எரு நல்லா பாருங்க இது கலர் பாருங்க இவ்வளவு பிளாக்கா இருக்கு அப்படின்னு இது எந்த அளவுக்கு கருப்பா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது நல்லா மக்கி போயிருக்கு அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இது வந்து மாட்டு சாண எரு இதுவுமே ஈக்குவல் காம்போசிஷன் தான் அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கொக்கோபீட் நமக்கு யூஸ்வலாக நம்ம எல்லா பாட்டிங் மிக்ஸ்லையும் ஆட் பண்ண மாட்டோம் இதை இது வந்து தண்ணியை வந்து ரிட்டைன் பண்ணி ரொம்ப நேரம் தண்ணி தண்ணியை தாங்க வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் எஸ்பெஷலி மாடி தோட்டம் அப்படின்னு வந்துச்சுனாலே அது காய்கறியாக இருக்கட்டும் பூக்கள் வகையாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் எந்த செடியாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுவோம் இதை ஆட் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு நாளைக்குலாம் சூரியனில் மாடி தோட்டத்தில் உள்ள பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு விடுவோம் பட் அதுக்குள்ளே அந்த தண்ணியை இழுத்து வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் எல்லா பிளான்ட் மிக்சர்லேயுமே ஐ மீன் பாட்டிங் மிக்சர்லேயுமே நம்ம கண்டிப்பாக வந்து இதை ஆட் பண்ணுவோம் ஸோ சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூணு தான் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த போன் மீலாக இருக்கட்டும் நீர் காலியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் நம்மளோட வீட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த கிச்சன் வேஸ்ட் காம்போஸ்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்தது ஒரு 2 months once 3 months once வந்து நம்ம ஜஸ்ட் டாப் லேயரில் சாயிலில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நோ இஷ்யூஸ் நம்ம அப்படியே அதை ஆட் பண்ணிக்கலாம் பட் பேசிக்காக சாயில் மிக்ஸ் அப்படின்னா இந்த மூணு தாங்க இருக்கணும் கண்டிப்பாக அதாச்சும் உரமும் நம்மளோட கார்டன் சாயிலும் கண்டிப்பாக ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும் ஸோ அந்த ரேஷியோவில் இருந்தால் தான் பிளான்ட்ஸ் வந்து எல்லா ஊட்டச்சத்தும் நல்லா கிடைக்கும் அதேமாதிரி இந்த சாயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த ட்ரைனேஜ் ஹோல் இல்லையா இதில் வந்து ஒரு கல் வச்சு நம்ம கவர் பண்ணுறோம் கவர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாயில் போட்டு ஃபர்ஸ்ட் பாதி கவர் பண்ணிடலாம் இதில் ஒரு ஹாஃப் ஆஃப் தி பாட் ஃபில் ஆகிற மாதிரி சாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் பிளான்ஸை வந்து பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஹைட்டில் இந்த ஹைட்ல வச்சா கரெக்டா இருக்கும் சோ
clay soil இருக்கு இது அப்படியே போட்டா கண்டிப்பா கட்டிடும் ரூட்ஸ் வந்து ரொம்பவே இது பண்ணிடும் லைக் வளரவே விடாது சோ அந்த clay soil எடுத்துறது நல்லது அட்லீஸ்ட் உடைச்சியாச்சும் விட்டு நம்ம வைக்கணும் கண்டிப்பா ரோஸ் வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு க்ரோத் இருக்கும் அண்ட் செடி வந்து உயிரோட்டம் அதிகமாக இருக்கும் அதாச்சும் இறந்து போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த டைமில் வந்து வெயிலே படுறது இல்லை ஸோ மழை டைம் அப்படின்றதால நம்ம என்ன செடி வாங்கி வச்சாலும் பழச்சிப்போம் ஸோ அதனால தான் நம்ம மழை சீசனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து வீட்டில் வைப்போம் அதுவும் எஸ்பெஷலி ரோஸ் பிளான்ட் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ் செடி வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதுக்கு உரம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸஸாக எதுவுமே கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் நம்ம சாயில் மிக்ஸில் மட்டும்தான் லைட்டான உரம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முட்டை ஓடு அப்புறமா இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் ஸோ அந்த மாதிரியான ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ஹோம்மேட் ஃபர்டிலைசர்ஸ் அதையும் போட்டுக்கலாம் ஸோ பாட்டிங் ஆல்மோஸ்ட் டன் நம்ம வந்து பிளான்ட் ஃபைனலி பாட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரியான பாட் சைஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான சாயில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சன்லைட் ஸ்பாட் இதுக்கு வந்து ஃபுல் டைரக்ட் சன்லைட் இருந்தால் சூப்பராக வளரும் பூக்களும் நல்ல ஒரு சைஸில் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டாக இருக்கும் அண்ட் இல்லை நான் ஷேடில் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மினிமம் ஆஃப் 4 to 5 hours ஆஃப் டைரக்ட் சன்லைட் கண்டிப்பாக தேவை பிகாஸ் இது எவ்வளோக்கு எவ்வளோ டைரக்ட் சன்லைட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ப்ளூம்ஸ் நிறைய பூக்கும் அண்ட் அதோட சைஸுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக இதில் ஃபுல் ஷேடில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் நம்மளால் பார்க்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் சன்லைட் இஸ் மஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வாட்டரிங் வாட்டரிங் வந்து எப்படின்னா கண்டிப்பாக டெய்லி தண்ணி ஊற்றி ஆகணுங்க பிகாஸ் நம்ம மாடியில் வைக்கிறோம் அண்ட் ஃபுல் சன்லைட் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபுல் சன்லைட் அண்ட் ஐ மீன் ஃபுல் வாட்டரிங் டெய்லி இருந்தே ஆகணும் அண்ட் இந்த தண்ணி ஊற்றி வெளியில் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் எப்போ ஊற்றினாலும் பிகாஸ் அப்போ தான் நமக்கு கீழே உள்ள ஃபுல் ரூட்டையுமே அது கவர் பண்ணுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்டிலைசர் எப்போ மேம் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் கண்டிப்பாக லைக் 2 months once வந்து நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மீன் வைல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தண்ணியோட லைக் நம்மளோட அரிசி உர வச்ச தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து ஒரு 1 week விட்டு நல்லா குளிக்க வச்சு அதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாக்டீரியாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ அதில் வந்து தண்ணி நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வாட்டராகவும் எடுத்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இப்போ நம்ம பார்க்குற ப்ளூம்ஸோட சைஸ் எதுவும் பெருசாக இருக்கும் அண்ட் அதை விட சின்ன சைஸாகவும் ஆகாமல் இருக்கும் ஹோம்மேட் ஃபர்டிலைசர்ஸ் கண்டிப்பாக கொடுங்க அண்ட் நம்மளோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் நம்மளோட ஃபர்டிலைசர் லிஸ்ட்டில் வந்து சில ஃபர்டிலைசர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதை பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்ததும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் டாடா டேக் கேர்